நம்ம சேனல்ல வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் இரவு என் மனைவியுடன் உங்க வீட்டில் தங்க வருகிறேன் என்று தன் நண்பர் ஒருவருக்கு தொலைபேசியில் ஒருவர் தகவல் தந்தார். அதற்கு அந்த நண்பர், மகிழ்ச்சி வாருங்கள், ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள், உங்கள் ஊரில் இருக்கின்ற உயர்தரமான பேக்கரியில் கொஞ்சம் காஸ்ட்லியான கேக் வாங்கி வாருங்கள் என்றார். எதற்காக என்று இந்த நண்பர் கேட்க, என்னுடைய மகன் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கின்றான், சர்ப்ரைஸாக அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக கொண்டாட விரும்புகிறேன், என்னால் இப்பொழுது வெளியே செல்ல முடியாது, ஆகையால் நீங்கள் ஊரிலிருந்து வாங்கி வாருங்கள் என்றார். அவர் கூறியவாறே அந்த நண்பரும் கொஞ்சம் அதிகமாக செலவழித்து நல்ல கேக் ஒன்றை வாங்கி சென்றார். அந்த கொண்டாட்டம் முடிந்ததும் இருவரும் ஊருக்கு கிளம்ப தயாரானார். கேக்கின் விலை என்ன என்று கேட்டு நண்பன் அதற்கு உண்டான தொகையை கொடுப்பான் என்று எதிர்பார்த்தார். ஆனால் ஒரு அட்டைப்பெட்டியை மட்டுமே கொடுத்து, கொஞ்சம் பெரியதாக வாங்கி வந்து விட்டீர்கள், மீதமுள்ள இனிப்பு பண்டங்களை உங்கள் குழந்தைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று ஒரு பெட்டியை மட்டுமே கொடுத்தார். எவ்வளவு தொகை என்று கேட்டு பணத்தை கொடுப்பான் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் மீதத்தை நம் தலையிலேயே கட்டிவிட்டானே நம்முடைய நண்பன் என்று ஊருக்கு திரும்பும் வழியில் மனைவியிடம் தன் நண்பனை சபித்து கொண்டே வந்தார். விடுங்கள், அவர் ஒருவேளை மறந்திருக்கலாம், அல்லது நாளை மறுநாள் அனுப்பிவிடலாம் என்று நினைத்திருக்கலாம் என்று சொன்னார் மனைவி. இருந்தாலும் அவரால் அதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. வீட்டிற்கு வந்து அந்த அட்டைப்பெட்டியை திறந்து பார்த்தபோதுதான் அதில் இனிப்புகளுடன் ஒரு பணமும் ஒரு கடிதமும் இருந்தன. அந்த கடிதத்தில், நண்பா, என்னுடைய பேச்சை மதித்து நீ என்னுடைய மகனுக்காக கேக் வாங்கி வந்தாய், தொகை எவ்வளவு என்று கேட்டு அதை திரும்ப கொடுத்து உன்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை, நீ வாங்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும், எனவே இந்த பெட்டியில் வைத்து அனுப்பியிருக்கிறேன், தயவு செய்து இதை எடுத்துக்கொள் என்று இருந்தது. அதை படித்தவுடன் அவரை நண்பன் கன்னத்தில் அறைந்தது போல் இருந்தது. அவனை பற்றி எவ்வளவு தவறாக நினைத்து விட்டோம், ஆனால் அவன் நம்மை பற்றி எவ்வளவு உயர்வாக கருதுகிறான் என்று வேதனை அடைந்தார். மனம் வேதனைப்பட்ட அவர் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, உன்னை தவறாக புரிந்து கொண்டேன், என்னை மன்னித்துவிடு என்று மன்னிப்பு கேட்கப் போகிறேன் என்று மனைவியிடம் சொன்னார். அவ்வாறெல்லாம் பேசி இன்னொரு தவறு செய்யாதீர்கள், உங்களை பற்றி அவர் உயர்வாக நினைத்திருக்க அவரை பற்றி தவறாக நினைத்து விட்டேன் என்று இப்பொழுது சொன்னால் அவர் வேதனைப்படுவார், உங்களின் மீதுள்ள மதிப்பு குறைந்துவிடும் என்றார் மனைவி. ஆம் சகோதரர்களே, பெரும்பாலும் நாம் அவசரப்பட்டு மற்றவர்களின் வெளிங்கரமான நடவடிக்கையை வைத்து அவரை பற்றி தவறாக எண்ணுகின்றோம். ஒருவரின் அந்தரங்கத்தை இறைவன் மட்டுமே அறிவான். தெளிவான ஆதாரங்கள் கிடைக்காத போது ஒருவரை குறை கூறுவது குற்றமாகும். அவர் தவறே செய்திருந்தாலும் ஏதோ ஒரு நிர்பந்தம் அல்லது காரணம் இருக்கலாம் என நாம் நினைப்பதால் நமக்கு இழப்பு ஏதேனும் இல்லை. ஆனால் தவறு செய்யாத ஒருவரை நாம் யூகத்தின் அடிப்படையில் குற்றவாளியாக்கி மற்றவர்களிடம் பரப்பினால் நாமே குற்றவாளி ஆகிவிடுவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். நல்ல எண்ணம் கொண்டு நலமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு அருமையான பதிவு தான், அதுவும் இல்லாமல் அருமையான ஸ்டோரியும் கூட. தன்னுடைய நண்பனுக்காக கேக் வாங்கிட்டு போன அவன் தன்னுடைய நண்பன் காசு எவ்வளோன்னு சொல்லி கேட்டு கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அவர் காசை கேட்கவே இல்லை, தொகையை வந்து கொடுக்கவே இல்லை, பாராக ஒரு பெட்டியை வந்து கொடுத்து இதை எடுத்துகிட்டு போங்கிறாரு. பெட்டியை திறந்து பார்த்த உடனே, நீ வந்து நான் வந்து உங்ககிட்ட காசுன்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்டு கொடுத்தா நீ சங்கடப்படுவ, அதனால தான் உனக்கு இந்த பெட்டியில் வந்து பைசாவும் அதேமாரி இந்த கேக்கு தின்பண்டை எல்லாம் வச்சிருக்கின்றார் நண்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் வெளி தோற்றத்தை பார்த்து ஒரு மனுஷனை வந்து சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க, அவங்களுடைய நடவடிக்கையை வந்து என்னன்னு சொல்லி கூர்ந்து கவனித்து அதை ஆராய்ந்ததுக்கப்புறம் தான் அவங்க இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குறை சொல்லணும். ஒருவேளை வந்து அவங்க நன்மை கூட செய்ய வந்திருக்கலாம், நாம் குறை சொல்வதன் மூலமாக அவங்க பேர் கெடுறது இல்லாமல் உங்கள் பேரும் கேட்டுடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போட்டுறாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.